ஓகேங்க, ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வணக்கம். நான் ஆர்காட்ல இருந்து பேசுற கன்னியப்பன். ஆர்காட்ல இருந்து பேசுறீங்க கன்னியப்பன். ஆ ஐயா லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் ஐயா. ஆ சொல்லுங்க சார். இப்போ இந்திக்கும் உருதுக்கும் ரெண்டும் ஒன்றுதான்றாங்க, அது உண்மைங்களா? சரி, அதாவது இந்தி மொழியும் உருது மொழியும் ஒன்றா என்று கேட்கிறார்கள். இரண்டு மொழியுமே வந்து ஒரு கணிசமான விஷயத்தில் ஒத்துப்போம். ரெண்டு மொழிக்கும் எழுத்துக்கள் வேறு வேறு. உருதுவுடைய எழுத்து வந்து அரபு எழுத்துலேருந்து காப்பி அடிக்கப்பட்டதாக இருக்கும். இந்தி எழுத்து வந்து சமஸ்கிருதத்திலேருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் ரெண்டுலேயும் உள்ள அந்த ஹே நஹி ஹோ அப்படி இந்த மாதிரி வாசகங்கள்லாம் வந்து உருதுல உள்ள மாதிரி தான் இந்திலையும் இருக்கும். ரெண்டும் சமமாக தான் இருக்கும். சில சொற்கள் வந்து என்ன இருக்கும்னு கேட்டால், ஃபார்சி சொற்களை இவங்க அதிகமாக உருதுல சேர்த்துருப்பாங்க, இந்தியில் வந்து சமஸ்கிருத சொல்ல சேர்த்துருப்பாங்க. இந்த வகையில் என்ன செய்யணும்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அந்த இலக்கண ரீதியாக பேசுகிற பேச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நகிங்கிறது ஹே இருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஹே அவனு ஹேண்டு தான் சொல்லுவான், இவனு ஹேண்டு தான் சொல்லுவான், விளங்குதா? அப்போ இதை இந்திக்கும் உருதுக்கும் வந்து பேச்சில் ஒரே மாதிரியாக இருக்கும். இந்தி பேசுகிற இதை வந்து உருதுக்காரங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, உருது பேசுகிறத வந்து இந்திக்காரங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. சில வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும், சில வார்த்தைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ரெண்டும் வந்து மொழியில் பேச்சில் வந்து ரெண்டு சமமாக தான் இருக்கும், புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும்.